ஹாய், ஹலோ ஆல். தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். மனித நாகரிகத்தோட அறிவு களஞ்சியங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நூலகங்களை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக ஆனாலுமே மனிதர்களோட அறிவு அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக புத்தகங்கள் வழியாகவே சேகரிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவே பல நாடுகளில் நூலகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டியிருக்காங்க. இன்ன வரைக்கும் பல காலகட்டங்களில் எழுதப்பட்ட பல நூல்களை இந்த உலகத்தில் இருக்க பல லைப்ரரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நூல்களை பாதுகாத்துட்டு இருக்க நூலகங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக இயற்கை சீற்றங்கள் காரணமாகவும் மனிதர்களாலையும் பல நூலகங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலெக்சாண்ட்ரியாவில் இருக்க அலெக்சாண்ட்ரியா நூலகம் அப்படிங்கிறத பற்றி தான். எகிப்தில் இருக்க இந்த அலெக்சாண்ட்ரியா நூலகம் தான் பண்டைய உலகத்தில் இருக்க மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான நூலகமாக இருந்திருக்கு. கிரேக்கர்கள் நம்பிக்கையாக பார்க்கப்படுற அனைத்து கலைகளையும் ஆண்ட 9 கடவுள்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த நூலகத்தை. இந்த நூலகத்தில் பண்டைய காலத்தில் வெளியிடப்பட்ட ஒவ்வொரு நூலையும் சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக சொல்லினா, எகிப்து காலத்தில் டோலமிக் வம்சத்து கீழே இந்த நூலகம் மிகப்பெரிய அளவில் வளமாக இருந்திருக்கு. பட் இந்த நூலகம் ஜூலியஸ் சீசர் எகிப்து மேலே படையெடுக்கும் போது அளிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஜூலியஸ் சீசர் அலெக்சாண்டர் துறைமுகத்தில் இருக்க எகிப்து கப்பல் மேலே தீ வைக்கும் போது இந்த நூலகத்துக்கும் பரவியதாகவும், இதனால இந்த நூலகம் முற்றிலுமாக எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. மீண்டும் இந்த இடத்துல 2002 ஒரு நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க எகிப்து அரசாங்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது செரபியம் நூலகம் அப்படிங்கறத பத்தி தான். இதுவும் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்க செரபிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலகம் தான் இருக்கிறதே ரொம்ப அற்புதமான நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அலெக்சாண்ட்ரிய நூலகத்தோட குழந்தை நூலகமாக இது பார்க்கப்பட்டிருக்கு. பல பொக்கிஷங்களாக கருதப்பட்ட நூல்களை சேகரிச்சிருந்த இந்த நூலகத்தை ரோமானிய பேரரசர்கள் அழிச்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நலந்தா யூனிவர்சிட்டியில இருந்த நலந்தா நூலகம் பத்தி தான். பண்டைய காலத்து இந்தியாவில இருந்த ஒரு தனித்துவமான நூலகம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த நூலகம் ஒரு நூலகமாக மட்டும் இல்லாம 3 நூலகங்களாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. முதல் முதலாக மகாயானத்தை மட்டுமே கற்பிப்பதற்காக தான் இந்த யூனிவர்சிட்டியை ஓபன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமாக பல்வேறு மதசார்பற்ற அறிவியல் விஷயங்களையும் கற்பிச்சிருக்காங்க. இந்த நூலகத்துல பல்வேறு நாட்டில் இருக்க மக்கள் வந்து புத்தகங்களை படிச்சு அதை பிரதி எடுத்து அவங்க மொழியில மாத்துறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமாக இருந்திருக்கு. ஸோ வரலாற்று ரீதியாக பாதுகாக்க வேண்டிய இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த நூலகங்களை படையெடுப்பு காரணமாக இந்த நூலகம் அளிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற ஒரு நூலகம் பத்தி தான். இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தோம்னா அறிவின் வீடு அப்படிங்கிறது தான். இந்த நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, அரபு உலகத்துல ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக வாழ்ந்த மக்கள் இருந்த பாக்தாத்துல தான் இருந்திருக்கு. இந்த நூலகத்துல இருக்க சிறப்பு வந்துட்டு மேற்கு உலகம் முழுவதும் எதிரொலிச்சிருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. மங்கோலியர்கள் பாக்தாத்தை ஆக்கிரமிக்கும் போது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இந்த நூலகத்தை அழிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நூலகத்துக்கு தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நூலகத்துல இருந்த புத்தகங்களை டைக்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்துல வீசி அழிச்சதாகவும் சொல்ல. இப்படி அளிக்கப்பட்ட புத்தகங்கள் இருந்த மையால மட்டுமே இந்த டைக்ரீஸ் அப்படிங்கிற ஆறு கருப்பாக மாறினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிப்ளியோதெகா கோர்வீனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நூலகம் பத்தி தான். இந்த நூலகம் மறுமலர்ச்சி ஐரோப்பியோட மிகவும் மதிப்புமிக்க நூலகமாக இருந்திருக்கு. புத்தகங்களின் களஞ்சியமாக இருந்த ஹங்கேரிய தலைநகரான புடாவில இருந்த அரசு மாளிகைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இந்த நூலகத்துல ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஹங்கேரிய மன்னர்கள் சேகரிச்சிருந்த கையெழுத்து பிரதிகள் மற்றும் குறிப்புகளோட தொகுப்புகள் இங்க இருந்திருக்கு. இந்த மன்னர்கள் குறிப்பாக பண்டைய கிரேக்க மற்றும் லத்தீன் இலக்கிய படைப்புகளை சேகரிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் துருக்கியில இருக்க ஹங்கேரிய படையெடுப்பு மூலமாக இந்த நூலகம் அளிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாழ்ப்பாணம் நூலகம் பத்தி தான். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால இருக்கு. இந்த நூலகம் தான் தெற்காசியாவில் இருக்க மிகப்பெரிய நூலகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசியாவில் இருக்க ரொம்பவே தனித்துவமான நூலகங்கள்ல ஒன்னா இருந்திருக்கு. இந்த நூலகத்துல 97,000 மேற்பட்ட புத்தகங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா பல பண்டைய நூல்கள் இந்த நூலகத்துல இருந்திருக்கு. இந்த நூலகத்துல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா பந்தய காலத்துல உருவாக்கப்பட்ட நூல்கள் சேதமடையாமல் இருக்கிறதுக்காக சந்தன பெட்டிக்குள்ள வச்சு இந்த புக்ஸ பாதுகாத்திருக்காங்க. பட் இருந்தாலும் 1981 இந்த நூலகம் தீக்கிரையானது. சோ இந்த மாதிரி உலகெங்கிலும் பல அறிவு களஞ்சியங்களையும் வரலாற்று பத்தின ரகசியங்களும் சுமந்திருந்த பல நூலகங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பெல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.